அன்பார்ந்த நண்பர்களே, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி மசூதிக்கு அந்த மாவட்ட நீதிமன்றம் சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. எதற்காக இந்த மசூதி மூடப்படுகிறது? அதே தோரணை தான் பாபர் மசூதியில் எவ்வாறு உள்ளே சிலை வைக்கப்பட்டு இந்த பூமி ராமஜென்ம பூமி என்று இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக நம்மை அலக்கழித்து அந்த பூமியை நம்மிடமிருந்து பிடுங்கி சென்ற அதே பாசிச கும்மல் அவர்களுடைய வரிசை பட்டியலில் சுமார் 3000 மசூதிகளை இடிக்க வேண்டும் அல்லது தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பெரும் பாசிச சிந்தனை கொண்ட முயற்சியின் தொடர்ச்சியாக இரண்டாவது பள்ளியாக இந்த கியான்வாபி மசூதி இன்று சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்புலம் என்ன? இந்த கியான்வாபி மசூதி பார்த்தீங்கன்னா வாரணாசி என்ற அந்த ஊரில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். இந்த இரண்டுமே பன்னெடுங்காலமாக மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஒரு இடமாக காணப்படுகிறது. அப்போ இத்தனை காலமாக வராத ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு பாருங்க. அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கியான்வாபி மசூதியின் வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோயில் சிங்கார கௌரி அம்மன் கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 5 முறை பூஜையை நடத்த வேண்டும் என்று ஒரு 5 பெண்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை செலுத்துகிறாங்க. அப்போ இந்த வழக்கு போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகியான யாசின் சொல்லக்கூடியவர் அவர் தரப்பிலிருந்தும் பல நியாயங்களை எடுத்து கூறி சில வழக்குகளை, சுமார் 22 வழக்குகளை நடத்திட்டு வர்றாரு. இது பல ஆண்டுகளாக, சில ஆண்டுகளாக இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த பிரச்சனை எந்தளவு ஓவர் டேக் பண்ணி போயிருக்குங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சிங்கார கௌரி அம்மன் கோயில் இருக்குது, அதற்கு நாங்கள் பூஜை நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்கான ஒரு வழக்காக இது இருந்தது. அந்த இடத்துல ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த வளாகத்தில் ஆய்வு செய்ய சில நபர்களை 14ஆம் தேதி அனுப்புகிறாங்க. அனுப்பப்பட்டவர்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும், இப்படி இந்த கோயில் இருக்குது, இந்த வளாகத்துக்குள்ளே இந்த சிங்கார கௌரி அம்மன் கோயில் இருக்குது, இங்கே இந்த அளவு இவங்க பூஜை நடத்தணும், இந்த வரையறை அல்லாமல் அவர்கள் உள்ளே செய்து ஆய்வு செய்து 14, 15, 16 இந்த 3 நாட்களுடைய ஆய்வின் நேற்றைய தினம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பள்ளியுடைய வளாகத்திற்கு குளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இடம், ஒளி செய்யக்கூடிய இடம், அதாவது முஸ்லீம்கள் கைகால் கழுவக்கூடிய, அதாவது தொழுகைக்கு முன்பாக கைகால் அலமக்கூடிய அந்த இடத்தில் சிவலிங்கம் இருப்பதாக இன்று கூறப்பட்டு அந்த இடத்தில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ பாபர் மசூதியில் எவ்வாறு கையாளப்பட்டதோ, இல்லாத ஒரு சிலையை நிறுவி இங்கு இருந்தது என்று நிறுவப்பட்டதோ, அதே போன்ற ஒரு நிலையை இங்கு உருவாக்கியுள்ளார்கள். இந்த பாசிச வெறியர்கள் நிச்சயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லா விதத்திலும் மீறிதான் இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நீதிமன்றமும் அப்படித்தான். காரணம், 1991 வழிபாட்டு உரிமை சட்டம், வழிபாட்டு சட்டத்திற்கு எதிராக இது செயல்பட்டுள்ளது. 1947 91 வரை இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு தலங்களையும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி இவ்வாறு செய்யக்கூடாது என்ற நிலை இருந்தும், 1991 இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக இந்த மாவட்ட நீதிமன்றம் செயல்பட்டு இன்று இந்த வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த தருணத்தில் நாம் எண்ணுவது என்னவென்றால், இந்த பாசிச அரசு சுமார் 3000 மசூதிகளை இடிப்போம், 3000 மசூதிகளை மீட்போம் என்று அவர்களுடைய உரத்த குரலில் வெறியோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை இன்று நகர்ப்புறங்களில் ஏற்படுகிறது என்று நாம் நிற்கின்றோம். 100 ஆண்டுகளை கடந்த பல பள்ளிகள் இந்திய திருநாட்டில் பல இடங்களில் இருக்கிறது. அப்போ 100 ஆண்டுகளை கடந்த தொன்மையான பள்ளிகள், குறிப்பாக கோயில்களை ஒட்டி அமைந்த பல பள்ளிகளை கூற முடியும், மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக காணக்கூடிய பள்ளிகள் அனைத்தையும் இவர்கள் குறிவைத்து இதுபோன்ற ஒரு வெறியாட்டத்தை நிகழ்த்துவார்கள் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது? ஆக நாம் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு நபர் யூடியூபில் பேசிக் கொண்டிருக்கும் போது கூறுகிறார், பாசிச சிந்தனை கொண்ட ஒரு நபர், இவர்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த இடத்துல லிங்கம் இருக்குன்னா இவங்க போயிட வேண்டியதானே, இவங்களுக்கு நாங்கள் மாற்று இடம் கொடுக்குறோம், இவங்க மசூதியை கட்டி இவர்கள் தொழுகையை நடத்தி கொள்ளட்டும் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு செய்வது? 100 ஆண்டுகளை கடந்த பள்ளி, எங்களுடைய மூதாதையர்கள் வழிபாடு நடத்திய பள்ளி, அந்த இடத்தை விட்டு நாங்கள் எவ்வாறு செல்வது? ஒரு நிலம் என்பது ஒரு மனிதன் உரிமை, ஒரு சமூகத்தின் உரிமை. அந்த உரிமையை எந்த ஒரு நபரும், எந்த ஒரு அரசும், எந்த ஒரு சட்டமும் அவர்களிடமிருந்து பிடுங்க முடியாது. ஆக நாம் இந்த கியான் மசூதியை மீட்கும் விஷயத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். பாபரி மசூதியை போன்று இழந்து விட்டு புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வீரியமோடு போராடுவோம். கியான் மசூதி, அந்த கியான்வாபி மசூதியை நாம் முழுமையாக மீட்கும் வரை போராடுவோம் என்று அனைத்து சமுதாய மக்களையும் திரட்டி நாம் போராடுவோம். ஏன், இது இந்திய திருநாட்டிற்கு கேள்விக்குறி, ஒரு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு மற்றும்
பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது ஒரு மத அடையாளமாகவோ, இது ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்வாகவோ நாம் பார்க்கக்கூடாது. இதில் உண்மை என்ன என்று நாம் உறுதியாக அறிந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டின் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இயற்றிய இந்த சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த பாசிச வெறியர்களை நாம் விரட்டும் விஷயத்தில் முன்னணியில் நிற்க வேண்டும். இந்துத்துவம் சிந்தனை கொண்ட அனைத்து வெறியர்களையும் விரட்ட வேண்டும். இந்த பாபர் மசூதியை போன்ற மீண்டும் இந்த நிகழ்வு மாறிவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கியான் பாபி மசூதியை மீட்போம், மீண்டும் அந்த இடத்தில் முன்பு போன்பே தொழுகையை நடத்துவோம் என்று உரத்து கூறி இந்த உரிமைக்கான போராட்டத்தில் அனைவரும் இறங்குவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.